குட் மார்னிங். இது விண்ட்மில். இதில் மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். மோட்டார்னால் என்னென்னு பார்க்கலாம். ஒரு எலக்ட்ரிக்கல் மோட்டார், ஒரு எலக்ட்ரிக்கல் மிஷின். இதில் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. நம்ம எப்போ இங்கே காயில் யூஸ் பண்ணுறோமோ அங்கே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அந்த டைமில் நமக்கு மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகுது. டைப்ஸ் ஆஃப் மோட்டார், நம்மக்கிட்ட ரெண்டு டைப்ஸ் ஆஃப் மோட்டார் இருக்குது. ஏசி மோட்டார், டிசி மோட்டார். ஏசி மோட்டார் வந்து ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், டிசி மோட்டார் டைரக்ட் கரண்ட். நம்ம இதில் டிசி மோட்டார் யூஸ் பண்ணியிருக்கோம். டிசி மோட்டாருக்கு சப்போர்ட்டாக பேட்ரி இருக்குது. விண்ட்மில் ஸ்பீடாக சுற்றுறக்கு இதில் கியர் இருக்குது. விண்ட்மில் சேர்த்து சுற்றுறக்கு இங்கே ஷாஃப்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வீட்டில் வந்து ஏசி மோட்டார் தான் யூஸ் பண்ணுவோம். டிசி மோட்டார் யூஸ் பண்ணாமனா அந்த டைமில் வந்து அந்த மெஷின் வந்து புகஞ்சிடும். குட் மார்னிங். இதுதான் விண்ட்மில். விண்ட்மில் வந்து விண்ட் எனர்ஜி வந்து ரொட்டேஷனல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். இதுதான் வந்து பிளேட், டர்பைன், டவர், கீழே வந்து ஃபவுண்டேஷன். இந்த ரொட்டேஷனல் எனர்ஜியை மாற்றுறதுக்காக இது வந்து பிளேட்ஸ் யூஸ் பண்ணும். இப்போ வர நார்மல் விண்ட்மில்லோட எனர்ஜியை வந்து நம்ம நிறைய விஷயத்தில் யூஸ் பண்ணலாம். முக்கியமாக கிரைண்டிங் கிரெயின்ஸ் ஆர் ஸ்பைசஸ். இப்போ வர லேட்டஸ்ட் விண்ட்மில்ஸ் எல்லாமே வந்து எனர்ஜியை க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து டர்பைனோடைய அவுட்புட்டை வந்து நம்ம வந்து டர்பைனோட சைஸ் வச்சும் கொடுக்கலாம். அப்புறம் விண்டோட ஸ்பீடு வச்சும் டர்பைனோடைய அவுட்புட்டை வந்து புரிஞ்சுக்கலாம்.